இவர் தான் இஸ்லாத்துக்கு கொண்டு தான் சூஃபிகள், ஆன்மீகவாதிகள், அவுளியாக்கள். சூஃபிகள் யாரு? அப்புறம் அவரை என்ன எழுதுறாரு? எப்போ இஸ்லாமிய வளர்ச்சி தடைபட்டது இந்தியாவில் அப்படின்னா மன்னர்கள் வந்தார்கள், இஸ்லாமிய வளர்ச்சி தடைபட்டது. இந்த ஆளுங்க வந்து இஸ்லாத்தை வளர்க்கலை, எந்த மழை வளர்த்துருக்காங்களா? சத்ரபதி சிவாஜியினுடைய தம்பியும் சித்தப்பனும் வந்து பிசப்பூர் மன்னர் சுல்தானுடைய படையில் தளபதியாக இருக்கிறாங்க. முஸ்லீம்களில் பல பேர் சிவாஜியுடைய படைப்படையில் தளபதியாக இருக்கிறாங்க. அப்போ கொள்கை வச்சு சண்டை போட்டுக்கல, நாடு உடைக்க வேண்டும், ஆட்சி ஆள வேண்டும், ஆட்சி விஸ்திருப்பிச்சு இதை வைத்து சண்டை போட்டு கொண்டார்களே தவிர கொள்கை வைத்து சண்டை போட்டு கொள்ளவில்லை. அதைத்தான் சுருக்கம் அண்ணாத சொன்னார். அவங்க மன்னர்கள் இருக்கிற காலத்தில் இந்தியா முழுவதுமே 1 கோடி முஸ்லீம் தான் வாழ்ந்துருக்கிறான். அவங்க மன்னருக்கு கத்தியை தூக்கி வாழ தூக்கி இருந்தேன்னா இந்தியாவை இஸ்லாம் போயிருக்குமே அப்படின்னு சொன்னார் கணக்கு. இதெல்லாம் எனக்கு சாதகமான கருத்துக்கள் அல்லவா, உண்மையான கருத்தல் அல்லவா, சாதகம் இருக்கிற உண்மையான கருத்து அல்லவா. அப்போ இந்த கொள்கைகளை நாம் என்ன செய்யணும்? ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் ஆன்மீக வழிகாட்டி பாதைங்கிற பொழுது எத்தனையோ வழிபறைகள் இருக்கிறது. இதில் நாம் பெருசு, நீ பெருசு, அவர் பெருசு என்பது மகா கெட்ட குணங்கள் இதய தடாகத்தில் உருவாகி நம்ம சீரழிக்கிறது, நம்ம சிந்தனை சீரழிக்கிறது. நமக்கு தேவை அல்லாஹ் ஒரு நல்லா தெரியவா தெரியும். அது ஒரு காலம் ஒன்று வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாதுல்லாட்ட. நம்ம என்ன வேஷம் போட்டிருக்கோம்னு அல்லாஹ்வுக்கு தெரியும், என்ன கோஷம் போடுறதுனா அல்லாஹ்வுக்கு தெரியும். அது ஒன்றுமே செய்ய முடியாது அருமையானவர்களே. கல்பில் அல்லாவை தனிப்படுத்த வேண்டும் என்றால் ஷெய்கு காட்டுகின்ற வழியிலே எவரை ஷெய்காக தேர்ந்தெடுத்துக் கொண்டோம் அந்த பாதையில் எவ்வளவு பேர் ஷெய்க் வந்தாலும் சரி அங்கே போகலாமா இங்கே போகலாமா. அதிரத்த கபீர் அசத ஷெய்கு மசாய் அவர் இறந்து போனாங்க, அவங்க முறிதிகள் சிலர்கள் வந்தாங்க. அப்போ நாம் சொன்ன வந்து எல்லாங்க நான் ஊர் சுற்றி கோயில் மாடம் ஊர் சுற்றி மாடணும். அவங்க கலீஃபாக்களே பலர்கள் இருப்பாங்க, நீங்கள் அவங்கள தொடர்பு வச்சுக்கோங்க. இங்கே பள்ளப்பட்ட சேர்ப்பு வந்தாங்க, இந்த ஃபாருக் பாருங்க அவங்க தொடர்பு வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன், இது பெருந்தன்மைங்க சொல்ல அதான் முறை சரி. பக்கத்தில் லெகுவாக தொடர்பு கொள்வதற்கு நான் சீக்காலியாக போயிட்டேன், சர்க்கரை உடம்பு முடியலை, எனக்கு உடம்பு முடியலை, முதுகு வலி, பல்வேறு பிரச்சனைகள் எனக்கு என்ன. அதனால் வந்து நம்ம அவங்க நம்ம சொல்லத்தான் சொல்கிறாங்க, அந்த நன்மை எனக்கு கிடைக்கணும், கை கட்டால் நாங்கள் தானே நன்மை கிடைக்கத்தானே. இவங்க சொல்கிற மாதிரி ஆனால் அவசியத்துன்னு வில ஒரு நன்மையை ஒருத்தர் சொன்னாலும் நன்மை அவனுக்கு அதால் அல் ஹைரி கஃபாயிலிங்கிற மாதிரி நன்மை ஒரு சொன்னால் எனக்கு நன்மை இருக்குது. அதனால் எனக்கு பெரிய குரூப் வேணும், எனக்கு பெரிய கோச்சு வேணும், எத்தனை எந்த கட்சியும் வேணாலும் ஏற்றுக்கிறேன், எந்த கட்சி எத்தனை எல்லாம் பார்க்க வர்றாங்க தோட்டத்துக்கு மந்திரி எம்பி அவன் எம்பி கம்பி கண்ட எல்லாம் நம்ம போய் யாரையும் தேடி போகிறதில்ல வர்றாங்க. நம்ம எதுக்கு நம்ம கருத்துக்கு தாவா செய்வதற்கு இஸ்லாமிய கருத்தை சொல்வதற்கு நமக்கு தூதுவான இடம் கிடச்சுன்னா உள்ளே நடந்துக்கிடுவேன். சரி வர்றாங்க பேசலாம், பேசுவோம். இப்போ கம்யூனிஸ்டுக்காரன் கூப்பிட்டாங்க, சரி பேசுவோம். அடைய காலக்குள்ள 5 கட்சி கூட்டம் நடந்துச்சு, பர்மாவை எதிர்த்து சரி நம்ம மக்களுக்கான குரல் கொடுக்குறோம், சரி பேர் பேசுவோம். இப்படி பார்ப்போம், அவங்களுக்கு சொல்லுவோம், இஸ்லாத்தை சொல்லுவோம், ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு மேலே கிடச்சிருக்குல்ல, அப்படி பண்ணிக்கிட்டு போகணும். அது அதுவும் தாவா தான். என்னை பொறுத்தவரை ஒரு காசு கூட அல்லாவுக்கு பொருத்தம் இல்லாமல் செவழிப்பதும் இல்லை, அல்லது அந்த பாதையில் போகிறதும் கிடையாது நான். அதனால் நான் வந்து இப்போ என்னங்க அங்கே என்னால் முடியும் ஏதோ ஒரு கருத்தை நல்லா சொல்ல முடியும், சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே. அதனால் என்ன அருமையானவர்கள் நேரம் அதிகமாகி போச்சான், சரி அதெல்லாம் போதுமானமே. ஆக கல்புகளை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற கராமத்துகள் போக்குவரத்து அப்படி இப்படி என்றெல்லாம் நம்ம வந்து தேடுவதை விட அல்லாஹ் நமக்கு தேவை. அல்லாஹ் ஒரு சக்தி, ஒரு சின்ன விஷயமாக ஒரு தூசி என் மீது விழுவதாக இருந்தாலும் என்னை படைத்த இறைவனை மீறித்தானே இது விழ வேண்டும் என்பது மீது உறுதியான நம்பிக்கையை. ஒரு மனிதனை பணக்காரனாக்குவது, ஏழையாக்குவது, பிறர் வளர்ச்சியிலே நாம் போராமல் ஒரு பிரயோஜனமும் இல்லாது, ஒரு பிரயோஜனமும் இல்லை. சாதாரணமாக உனக்கு தெரியலாம், ஆனால் அவரை வச்சு எல்லாம் பெரிய வேலையை வாங்குறானே அதை பார்க்கணும். ஆக ஒரு சாதாரணமான ஆளாக நமது பார்வைக்கு தெரியல, அருமையாக யாரும் சாதாரணமானவர்கள். நீ அவர்கள் இடத்தில் உன்னுடைய நேரத்தை காலத்தை செலவழித்து சிந்தனை சீரழித்துக் கொள்வதை விட உன்னிலே செலவழித்து உன்னையே சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து சீர்வர வேண்டும், சிறப்பான நிலையடைவு எனவே கேட்டு விடைபெறுகிறேன். வாஹர் தாவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.